இதுவரைக்கும் பேசினவங்களிருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும். நீங்கள் வந்தவொடனே யோசிச்சிருப்பீங்க, ஆனால் தங்கர்பச்சன் சாரே இல்லை இங்கே, எப்படிதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். ஏன்னா அவர் தான் பேசினார்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார். அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியர் ஏன்னா நான் வந்து சந்திச்சதில்லை. ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசு, அதில் ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை. இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றி அடைய வச்சிருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு அப்புறம் பின்னாடி சொல்கிறேன், அதுதான் அந்த அதிர்ச்சியான தகவல். அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுகிற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது. நம்மக்கிட்ட வந்து கேட்பார், சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்னை விட்டு அவர் யார் சார் இருக்காங்க, நீங்களே சொல்லுங்கள், ஒரு டைரக்டர் இங்கே இருக்காடா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பார். நானும் ஒரு டைரக்டர் தான், எவனால் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்காடா சார், என்னை விட்டா ஒரு டைரக்டர் நீங்கள் சொல்லுங்க சார் அப்படிவாரு. இப்போ அதையே தான் இப்போ வந்து அவர் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு இருப்பார், என்ன விட்டால் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வேற எவனாவது இங்கே இருக்கானா, எவனாவது வரானா விதியில் பாருங்க, அதனால உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் சண்டை போட்டுட்டு இருப்பார் என்ன. அதனால் நிச்சயமாக அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு. அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. நான் இங்க சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கர்பச்சன் சார் இருந்திருந்தார்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமா போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகா அவருடைய தமிழ், கருணாநிதினாவே தமிழ் தான், தமிழ்னா கருணாநிதி தான், அதனால இப்பவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ். அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான், இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு 30 நாளைக்கு பேசுகிற அளவுக்கு இருக்கு, அவ்வளோ உள்ள ஆரங்கள்லாம் இருக்கு. அதுக்கு நடுவில் நீங்கள் கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க, பரவாயில்ல. நிஜமாவேங்க உண்மையை பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்காது நாட்டில், நிஜமாவே அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்ல போறேன். உண்மைக்கும் யதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது, அந்த அதிர்ச்சி தான் நான் பின்னாடி சொல்ல போறேன். இப்ப நான் சொல்றது, விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தா போதும்டி நான் கவிதை எழுதிடுவேன். அசை போட்டு விட்டால் சுவிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, அசை போட்டு விட்டால் சுவிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, உன் நினைப்பை மட்டும் எப்படி. கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டா அந்த சுவிங்கத்தை கூட என்ன துப்ப மனசு வரல, ஆனா உன்னுடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள். விலக விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம், நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியா மறைஞ்சு போயிடும், ஆனா நீ மட்டும் எப்படி இன்னும் விஸ்வரூபம் மாதிரி அழகியா மனசுலேயே இருக்க. நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேற வேற பேர் இருக்கலாம், ஒவ்வொருத்தர் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேற எல்லாம் இருக்கும், ஆனா அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான். அவளுக்கு பேரெல்லாம் வேற என்னென்னமோ இருக்கும், அந்த அழகின்றது அவளுடைய அழகை சொல்ற ஒரு விஷயம் இல்லை, அது இவனுடைய மனசோட அழகு. அது இவனுடைய மனசோட பார்த்தா அவனுடைய பொண்ணு வந்து மிக அழகா இருப்பான், அப்படிப்பட்ட ஒரு காதலி. அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகா மெய்ப்பிட வச்சிருக்காங்க, காதலை எவ்வளவு மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த 22 வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மை. காதல் காதலி வந்து போய் காதலனோ காதலியோ போய், பட் காதல் மட்டும்தான் நிஜம். காதலர்கள் தோத்து போலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது, அதனாலதான் இந்த அழகியும் தோற்கல, அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இந்த படத்துல முதல் கதாநாயகன் இரண்டாவது கதாநாயகன்லாம் கருணாநிதி சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன், இவங்க எல்லாத்த விட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர். அவரு உதயகுமாரை விட நல்ல இதயக்காரர், நல்ல இதயகுமார்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் முதல் படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். நான் புதிய பதை பண்ணது எப்படியோ, என்னை வந்து என்னுடைய சுந்தரன் சார் வந்து என்னை அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால இன்னமும் என்னுடைய பூஜை அறையில் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன், எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது 1.5 கோடியோ இல்லாட்டி 2 கோடியோ இல்லை 25 லட்சம் ரூபாயோட நிறுத்திடலான்னு முடிவு பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தங்கர்பச்சன் மிகப்பெரிய திறமசாலியாக இருக்கலாம், இந்த கதை ரொம்ப பிரமாதமான கதையாக இருக்கலாம், அங்கே தான் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இந்த கதை
அதிர்ச்சியான தகவல் நான் அப்புறம் சொல்றேன். இந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டே வந்து அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தொய்வான இவ்வளவு இது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இவன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மழை மாலை, மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு மாலை நேரத்தில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அப்போ வந்து 1.5 கோடி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், சிட்டியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இவன் படம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் ப்ரொடியூசர், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இந்த படத்தை வாங்குறதுக்கு. அப்போ இந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வேணாம் நிராகரித்தது எல்லாமே. அப்போ நான் சார்ட்ட சொன்னேன், அவருக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு 25 லட்சமோ 30 லட்சமோ போட்டு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணால் இந்த படம் வந்து பெரிய லாபத்தை அடையும் அப்படின்னு நான் சொன்னேன். நானும் சொன்னேன், வேற தங்கர் பச்சன் அஃப்கோர்ஸ் சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்றவங்க என்னென்னா ஏற்கனவே ஒரு செட் மெனு மாதிரி மைண்டில் வச்சுருப்பாங்க, இப்படி இருந்தால் தான் இந்த படம் ஓடுன்னு. ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை உடைச்சிருக்கு. மீனாட்சி சுந்தரம் சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், ஆனால் அதை உடைச்சது பூரா ரசிகர்களாக இருப்பாங்க. அது ஒரு தலை ராகமாக இருக்கலாம், 16 வயதுலையாக இருக்கலாம், எத்தனை படங்களாக இருந்தால் இருக்கலாம். ஆனால் இப்போ மீனாட்சி சுந்தரம் பேசும்போது சொன்னார் அவருடைய வேட்டையாடு விளையாடு 96, நான் சொன்னேன் ரொம்ப அழகாக அதை சொல்லி தொகுத்து கொண்டு வந்து அடைகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க, பிகாஸ் அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவருடைய கருத்து கணிப்பு மிக சரியாக இருக்குங்கிறது. இந்த படமும் அந்த மாதிரி வெற்றி அடையணுங்கிறது. ஸோ மிஸ்டர் உதயகுமார் அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம், நிஜமாவே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி குடும்பம், முக்கியமாக மனைவி. அந்த மனைவி நினைச்சிருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த படத்தை திருப்பதியிலே முட்டை போட்டு முடிச்சிருக்கலாம் திரும்பி வரும்போது. இப்போ வந்து இந்த மனைவிக்காக வர்றது எதுக்கு வரேன்னா தேவயானிக்காக வரேன். தேவயானி வந்து முத முதல்ல மனைவியாகும் போது நடித்த படம் இது. அவங்க கேட்டாங்க இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனம் மீது காதலா அப்படின்ட்டு. காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. காதலிங்கிறது என்னன்னா அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், தோற்றுப்போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான். ஒருவேளை அந்த காதலியே மனைவியாக இருந்தால் அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. அதனால காதலி மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பெரும் மேலே இருக்கிற ஈர்ப்பு. ஆனால் மனைவியை வந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து, அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அவனே காட்டி கொடுத்துருவான், கொஞ்சம் அப்படியே அடிஞ்சு அப்படி காட்டி கொடுத்துருவான், ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான். ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்கிறான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர், ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர், அவர் ஒரு தடவை சொன்னார், நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க, அதனால நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது, எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க. ஆமாம், எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லாரும் என்கிட்ட கேட்டது, அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா, அவங்க சொன்னா சண்முகம் என்ன ஆயிருக்கிறது இல்லையா, எல்லா மனைவியுமே இல்ல இல்ல நான் சொல்றது உங்களுக்கு இல்ல வளர்மதிக்கு இல்ல வளர்மதி இல்லம்மா, எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசுல காதல் வந்திருக்கலாம், அந்த காதலை வந்து சொன்னா சண்முகம் தாங்கி இருக்க மாட்டான், அவ்வளவுதான் நொறுங்கி போயிருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கடவுளுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவ வந்து சமாளிக்கிறான்னா அவதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும். நான் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம்னு நினச்சது, நந்திதா தாஸ் ஃபோட்டோவை விட டெஃபினட்டாக தேவயானி ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன் சத்தியமாக. ஏன்னா இல்லை நமக்கு எப்படி தெரியுதுன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஒரு பயங்கர பூரிப்பு இருக்குது, அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது, சோழா பூரிப்பு. நீங்கள் பேசும்போது வந்து தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சோழா பூரிப்பு இருக்குது. ஆனால் கிடைச்ச விஷயத்தோட மகிமையை நம்ம அடையிறதே கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டர். இப்போ இல்லை நான் எப்போவுமே சொல்லுவேன் தேவயானுடைய பாத்திரமும் அது அவங்க நடித்ததும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு. அதுக்காக நந்திதாசன் நான் குறைவாக சொல்ல, நம்ம எப்போவுமே அப்படி தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களாக இருந்தாங்க. பட் ஷூட்டிங் ஆரம்பித்த முதல் நாள் ரெண்டாவது நாளே அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தளபதிகிட்ட சொன்ன மாதிரி இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம், அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏன்னா தங்கர் பச்சன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள. அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட, இப்போ சமீபத்தில் அவங்களை இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க, நான் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், டயலாகெல்லாம் அப்படி வச்சு காமிச்சேன்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள், அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே, அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்க எல்லாருமே
இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். பட் அப்ப சொன்ன ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பார்த்திபனுடைய பாகத்தை அதிகப்படுத்துங்க, இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது. அதை நான் மனசுல வச்சுட்டு இப்ப நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 13 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீம்ஸ்னு ஒரு படம், ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபிலிம். அந்த படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது, வருகிற 6ஆம் தேதி கமலா தியேட்டர்ல அந்த படத்தோட ஆடியோ லான்ச். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியா வரும். இதா கூட நான் சொல்றேன், இந்த சந்து கிடைச்சா சிந்து படுறதுங்கிறது இதுதான். தங்கர் பச்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளி, ரொம்ப நேரமா தேவயானி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு. ஆக்சுவலா இந்த படமே ஒரு மேஜிக். மேஜிக்னா கண் கட்டு வித்தைன்னு அர்த்தம். அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்க ட்ரெயின் காணாம போயிடும், யானை காணாம போயிடும், அதெல்லாம் ஸ்டேஜ்ல பண்ணி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிடுறது. இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். எப்படின்னா நம்ம எல்லாருமே எடுத்துக்கோம், சண்முகம் மாதிரி அவன் ஒரு வெட்டினரி டாக்டர். இந்த இந்த விஷயத்த இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும். நான் சொல்ற விஷயமும் படத்துல இருக்கிற விஷயமும் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றேன். மற்றபடி ஏங்குத்தமா உங்குத்தமான்னு அதுக்காக இல்லை. சண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியா சேர்த்துருக்கவே மாட்டான். கரெக்டா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்க அந்த பொண்ணை கௌரவமா வச்சிருக்க முடியும் அவனால. ஆனா இந்த கதையோட போக்க தங்கர் பச்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தணும்னா, இதை நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேயே கேட்டேன். ஒரு என்னுடைய வீடு மங்களால ஷூட்டிங் நடக்கும் போது நான் கேட்டேன், இவ்வளவு வசதியா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியா கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும், எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியா சேர்க்கணும், அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமா வச்சிருக்கலாமேன்னு. அப்புறம் அவர் சொன்னாரு, இல்லை இல்லை சார், இந்த கதையோட போக்கு காதலியை பத்தினது கிடையாது, ஒவ்வொருத்தரோட மனசுல இருக்கிற காதலை பத்துறது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது. காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான், அது வேற விஷயம். அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக 22 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பத்தி பேச வைக்கணும்னா, அது ஒரு கதாசிரியரான தங்கபச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கர் பச்சனால மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு. இதை தான் நான் சொல்ல வந்தேன். கதையில இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியா வாழ வச்சிருக்கலாமே, எதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட வைக்கணும்ட்டு. இது வந்து கதைக்குள்ள இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா இந்த இந்த கருத்தையே நமக்கு தென்படாத அளவுக்கு, நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு, அந்த மேஜிக் மாதிரி, கண்கட்டு வித்தை மாதிரி, இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி, அந்த காதல் மூலமாவே இந்த அழகியோட மனசை சொல்லி, அதை இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் தங்கர் பச்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால மட்டும்தான் செய்ய முடியும் விஷயம். ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமா டைரக்ட் பண்ணிருக்கிறது வேற விஷயம். ஆனா நான் சொல்ற இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ள இருக்கும்போது கூட அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமா பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை. தொடர்ந்து நாங்க ஒரு 2-3 படம் பண்ணோம். தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அது வந்து அழகியோட வெற்றியில இருந்து நிச்சயமா இன்னும் இந்த இந்த படத்துல அதே மாதிரி அழகி 2 பண்ணணுங்கிறது தங்கர் பச்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வம். அநேகமா உதயகுமார் சாருக்கு வந்து இந்த படம் வந்து இந்த ரீ ரிலீஸ் கொஞ்ச நாள் ஆடியோ ஆடியோ ஏன் வரல, கலெக்ஷன் வரும் நல்லா, ஆடியோ விட கலெக்ஷன் நல்லா வரும் இந்த படத்துல. அதனால கொஞ்சம் பாருங்கப்பா ஆடியோ. இப்ப நான் அதிர்ச்சின்னு சொல்றது வந்து அது யாரும் இதுவா எடுத்துக்க வேண்டாம், வரலையா என்னப்பா ஆடியோ. ஓகேயா இப்போ ஓகேயா? ஆ சரி ஓகே. ஸோ அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அழகி ரீ ரிலீஸ்ல இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சு